ஜெயிலர் ஆடியல் ஆஞ்சலா விக்னேஷன் அவர்களுடைய ஸ்பீச் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவருடைய ஸ்பீச் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பலருமே சரி அவருடைய ஸ்பீச்சை கேட்டு லைட்டாக வந்து கண்ணீர்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னு கூட வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் என்ன பேசினாருங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்சன் அவர்களுடைய தீவிரமான நெருங்கிய நண்பர் தான் வந்து நம்ம விக்னேஷ்வன் அவர்களும், அண்ட் சேம் டு அனிருத்தோர்களுக்குமே ரொம்ப நெருக்கம் தான் சரிங்களா. அவர் வரும்போதே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய லைஃப்பில் வந்து எனக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது எல்லாமே வந்து அனிருத்தால் தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. போன வருஷம் ஜூலை 28ஆம் தேதி வந்து எங்கள் அப்பா இறந்து போனார். அந்த சேம் டே அந்த இயரில் பார்த்திங்கன்னா செஸ் ஒலிம்பியாடு வந்து நடந்துச்சு. அது நான் வந்து ஒரு இதெல்லாம் பண்ணியிருந்தேன். அப்போது சூப்பர் ஸ்டார் தலைவர் வந்து அங்கே வந்து இருந்தார். இப்போது இதே நாள் இங்கேயுமே சரி தலைவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு, அதுக்கடுத்து வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னுடைய பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைச்சது எல்லாமே அனிருத்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அனிருத் அவர்கள் வந்து எனக்கு மட்டும் இல்லை ரஜினி சார் சரி அப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ரஜினி சார் படம் அப்படின்னாலே சரி பார்த்து பார்த்து ரொம்ப எஃபர்ட் போட்டு வந்து அனிருத்தவர்கள் வந்து ரஜினி சார் படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணுவார். ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். உங்களுக்கு வந்து ரஜினி சார், உங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, ஐஸ்வர்யா சௌந்தர்யான்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பையன் வந்து இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கவே தேவையில்லை, இருக்காது. அப்படி ஒன்று இருந்திருந்தார் அப்படின்னா அது அனிருத்தாக தான் இருக்க முடியும். அனிருத் உங்களை வந்து அந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணுறாரு, உங்களை அப்பா சனத்தில் வச்சு அவ்வளோ லவ் பண்ணுறாரு அனிருத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பார். நெல்சன் அவர்கள் பற்றி விக்னேஷன் அவர்கள் பேசும்போது, ப்ரோமோ ஷூட்டில் வந்து நெல்சனை வந்து அடிச்சுக்க முடியாது, எனக்கு வந்து நெல்சனை வந்து ஸ்கூல் டைமில் இருந்து தெரியும், என்னுடைய ஸ்கூல்மேட் தான் அண்ட் வந்து ஏரியாவில் உள்ள ஃப்ரெண்டு தான். அப்போ என்கிட்ட வந்து ஒரு ஸ்விஃப்ட் கார் இருந்துச்சு, பெட்ரோலை சும்மா போட்டுட்டு எங்கே போகிறோம் எங்கே இருக்கோன்னு தெரியாத அளவுக்கு அப்படி வந்து நாங்கள் வந்து சுற்றிருப்போம். நெல்சனும் நானும் சேர்ந்து ஏதாவது இடத்துக்கு போயிட்டு அப்புறமா யோசிப்போம் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே இருக்கோன்னு இப்போ புரியுதா நெல்சா? நீ வந்து ரொம்ப லாங் வே வந்து போயிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுமே சரி நெல்சன் அவர்கள் பற்றியுமே வந்து விக்னேஷ்வரன் அவர்கள் அவ்வளோ சூப்பராக பேசியிருப்பார். விக்னேஷ்வரன் அவர்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் விக்னேஷ்வரன் அவர்கள் பற்றி நெல்சன் அவர்களுமே சரி பேசும்போது அவ்வளோ அருமையாக வந்து பேசியிருப்பார். அனிருத்தவர்கள் பேசும்போது சூப்பராக வந்து பேசியிருப்பார். இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்னால நமக்குமே சரி அந்த ஃபீல் வந்து அப்படியே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நெல்சன் அவர்களுடைய ஸ்பீச் அண்ட் வந்து மற்றவங்களுடைய ஸ்பீச்லாம் வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது. விக்னேஷ்வரன் அவர்களுடைய ஸ்பீச் குறித்து உங்களுடைய கருத்தை வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.